I'm
கையில் பொறுக்கணும் பொறுக்கணுங்கிற அமிர்தம் பாயாசம். அதை வாங்கி நீ அருந்தறியானால் கோஷத்தை கையெழுச்சி சுமத்தரை கொண்டு வரைவார்களுக்கு நீ சமமாய் மக்கிட்டு கொடுப்பையானா கொடுப்பையானால் ஆண்டவன் அருணால் சத்தியமாய் நிச்சயமாய் உனக்கு பிள்ளைவரம் படும். சரி ஒரு பிள்ளைக்காக வேண்டிய 1000 உயிர்களை நான் கொள்ள வேண்டுமா? வேண்டுமா வேண்டுமா? 1000 யானைகளை வதம் செய்ய வேண்டுமா? சரி என்ன நாட்டை யாரும் அரசு நீ? ஆமா வேந்தன் நீ? நீ அல்லவா கொட்டவன் நீ? ஆமா மக்கள் குறை தீர்ப்பது உன் கடமை. உன் கடமை அல்லவா? நீ மன்னர் மட்டும் இல்லையப்பா, 56 தேசத்திலும் அதிபதியாக இருப்பவன் நீ. உனக்கு அடுத்தா போல் அரசு ஆள பிள்ளை இல்லாமல் போனால் சரி 56 தேசமும் நிர்கதியாக இருக்கும். ஆமா மன்னர் இல்லாத மாநிலம் எப்படி இருக்கும்? எப்படி எப்படி இருக்கும்? எல்லாரும் வாழ் எடுத்துருவான். ஆமா வாழ் எடுத்தவன அரசாயிட முடியாதுங்க. கண்டிப்பா அதனால நீ 1000 உயிர்களை கொள்வதை பெரிதாக நினைக்காதே. நினைக்காதே கோடி உயிர்களும் பாதுகாப்பில் இருக்கிறது என்பதை உணர்ந்தவன். சரி பகவத்கீதையில் ஒருத்தருக்கிறாங்க இல்லையா, ஒரு நாட்டை காப்பதற்கு ஒரு ஊரை இழக்கலாம். ஆமா ஒரு ஊரை காப்பதற்கு ஒரு குடும்பத்தை இழக்கலாம். இழக்கலாம் ஒரு குடும்பத்தை காப்பதற்கு ஒரு தனி மனிதனை இழக்கலாம். அதை பெரியதனவா? ஆமா அதனால் உயிர்களை கொள்ளுவதை நீ அஞ்ச வேண்டாம். நீ மன்னர் குலத்தில் உதித்தவன் சத்திரன் தானே. நீ யானைகளை வரமுடியதாம் அவரைய வேலை. வருகிறது வருகிறது வருகிறது.